நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறிய காணொளி. மீண்டும் பெரியாரை இவர்கள் சர்ச்சைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரியார் சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்தாலும் இவர்கள் மீண்டும் பெரியாரை எதனால் சர்ச்சைக்கு இழுக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். கடவுள் இல்லை என்று பெரியார் சொன்னார் என்ற ஒரே ஒரு சர்ச்சை தான் அவரை சுற்றி இருக்கிற சர்ச்சையா? அதை ஒன்றைத்தான் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றில்தான் பெரியார் நின்றாரா என்பதை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நாம் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை தவிர என்பதை தாண்டி அவர்கள் தந்தை பெரியாரை எதனால் விருக்கிறார்கள் என்பதற்கான காரணங்களை அவர்களுடைய செயல்களின் மூலமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு சிறிய தொகுப்பு காணொளி தான் இந்த காணொளி. நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கணவன் இறந்துவிட்டால் மனைவி உடன்கட்டை ஏறிவிடுவாள். இதற்கு சதி ஏறுதல் என்று பெயர். அதாவது கணவனை பிரிந்து மனைவியால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. கணவன் மேல் அவ்வளவு ஒரு பதி பக்தி ஒவ்வொரு பெண்களிடம் இருந்தது. அதனால் கணவன் இறந்தவுடன் அவள் உயிர் வாழ அவள் விரும்பவில்லை. யார் அவளை உடன்கட்டை ஏற்றது கிடையாது, அவளாவே ஏறுதல். இதுக்கு சதி ஏறுதல் பேரு. யாரும் ஏற்றுதல் கிடையாது, உடன்கட்டை ஏற்றது கிடையாது, அவளே ஏறிடுவான். ஐயோ ஆட்டக்காரர் போயிட்டார், என்னால இனிமே இருக்க முடியாது. பெண்கள் ஒவ்வொரு கணவனுடைய மனைவிகள் அவ்வாறாக வாழ்ந்தார்கள். கிருதாயுகத்தில் நான் சொன்னேன், சாத்விக குணங்கள் நிறைவு இருந்தது, பதிபக்தி இருந்தது. அடுத்த யுகத்திலே பதிபக்தி போய்விட்டது. பெண்கள் உடன்கட்டை ஏற மறுத்து விட்டார்கள். நம்ம பொண்ணோட ஆட்டுக்கார மாப்பிள போயிட்டார், விட்டுலாமா? அப்படியே கல்யாணம் வச்சா சாஸ்திரம் கரெக்டா? ரெண்டாவது கல்யாணத்துக்கு மந்திரமே கிடையாது தெரியுமா? ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்ச வாத்தியாரும் நரகத்துக்கு போவன். பொண்ணு பண்ணி கன்னியாதானம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நரகம் கிடைக்கும் தெரியுமா? புனர்வாகத்துக்கு மந்திரமே கிடையாது. புனர்வாக அக்னி பண்ணி பண்ணக்கூடாது. இன்னைக்கு ரெண்டாம் கல்யாணம் மந்திரம் பண்ணி ஹோம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சாஸ்திரம் கரெக்டா? சாஸ்திரப்படி நடக்கிறாளா எல்லாரும்? ஒரு வாத்தியார் என்ன புனர்வாகத்துக்கு வரான்னு சொன்னா வாத்தியார் நான் பண்ணி வைக்க மாட்டேன், புனர்வாகம் பண்ணப்படாது, சாஸ்திர விரோதம் அப்படின்னு சொல்லணும். என்ன நண்பர்களே, அந்த காணொலியை பார்த்தீங்களா? அது எது தொடர்பான காணொலி என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது மறுமணம், மறுமணத்தை பத்தி இவர்களுடைய முட்டாள்தனமான அறிவற்ற ஒரு கொள்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அவர்கள் இதைத்தான் இந்த சமூகத்துக்கு கற்றுத்தர முயல்கிறார்கள். அதாவது மறுமணம் செய்வது பாவம், மறுமணம் செய்து வைப்பவன் சொர்க்கத்துல போக மாட்டான், நரகத்துக்கு தான் போவான். மறுமணத்தை செய்து வைக்கிற அந்த ஐயர், அதாவது அந்த மந்திரம் ஓதுகிற ஐயரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டார், நரகத்துக்கு போவார். அந்த மறுமணத்தை செய்து வைக்க முயற்சிக்கிற தந்தை, அந்த பெண்ணுடைய தந்தை இருக்கார் பாருங்க, அந்த தந்தைக்கும் நரகம் தான் கிடைக்கும் சொல்லிட்டு பேசுறாங்க. எத்தகைய ஒரு மோசமான, ஒரு மடமைத்தனமான, அறிவற்ற ஒரு கருத்தை இவர்கள் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல பரப்புகிறார்கள் அப்படின்றத நாம கவனிக்கணும். இதை கவனிக்கும் போது இன்னொரு செய்தி நமக்கு புரிஞ்சிடும். இப்படிப்பட்டவர்கள் தான் பெரியார் மீது கோபம் கொள்கிறார். எதனால் பெரியார் மீது கோபம் கொள்கிறார்னா, பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசனார் ஒரு பாடல் எழுதியிருப்பார், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். இந்த பாடல்களை மையமாக வைக்கிறது போல தான் 1929 செங்கல்பட்டு நடந்த மாநாட்டில் இளம்பெண்கள் விதவையான பின்பு அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு முழு கருத்தை முன்வைத்து இளம்பெண்கள் மற்றும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் மறுமணம் செய்ய வேண்டியது காலத்தின் அவசியம், அதுதான் சமுதாய மறுமலர்ச்சிக்கு தேவைப்படுகிறது என்று ஒரு தீர்மானத்தை ஏற்றினார். இதுதான புரட்சிகரமான கருத்து. இப்படி ஒரு கருத்தை பெரியார் முன்வைக்கிறார், ஆனால் அதற்கு நேர் மாறாக மறுமணம் செய்தால் அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று ஒரு கருத்தை சனாதனவாதிகள் வைக்கிறார்கள். எனில் இங்கே அவர்கள் பெரியாரை வெறுப்பதற்கான காரணம் புரிபடுகிறது தானே? இது ஒரே ஒரு நிகழ்ச்சி. இப்ப அடுத்தது ஒண்ணு பாருங்க, அங்க ஒருத்தர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதையும் நம்ம கேட்டுட்டு வருவோம். ரொம்ப தூக்கி விட்டுட்டாங்க. சம்பாத்தியமும் ஜாஸ்தியா சம்பாதிக்கிறது. இப்ப வேலை இல்லா திண்டாட்டம் வந்ததுக்கு காரணமே பெண்கள் சம்பாதிக்கிறது. ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சு வந்தா சமாளிக்காரு. சும்மா எல்லாத்தையும் குப்பை கூட்டுறாப்புல வீட்டுல கொண்டு போய் துட்ட சேர்க்கறதுக்காக இட்டத்துக்கு என்னத்த வேணுமா எல்லாரும் சம்பாதிக்கும். இன்னும் என்ன டீப்பா சொல்லுவேன்னா சொல்லிவிடுறதே, தர்மம் தானே. எனக்கு என்ன விஷயம் வச்சிருக்கேன், ஆபத்துன்னு மகளிட்டு சொன்னா பெண்களை படிக்க வைக்காதே. சும்மா இருப்பானே வீட்டுல சொல்லி கேப்பா, சரிதான் உத்தியோகத்துக்கு நீ போயிட்டு வான்னு சொன்னா ஒரு கால்
கல்வி கல்வியை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வேலை வாய்ப்பு பெற்றுடுவாங்க. வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதனால ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அவங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னா குடும்பம் நல்லபடியாக நடக்காது. அவர்கள் கணவருக்கு நிகராக தங்களை பேசிப்பாங்க, தங்களை நிலைநிறுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க, அதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது. இதற்கெல்லாம் அடிப்படை வந்து பெண்களுடைய கல்வி. அந்த கல்வியை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து ரொம்ப மூச்சு முட்டை முட்டை ஒரு பெரிய உரிமை குரலை எழுப்புறார். இது வந்து அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக எழுப்புகிற உரிமை குரல் நினச்சிங்களா? இல்லை, இதை தான் அவருடைய வேதமும் சொல்லிக் கொடுக்குது, அதே தான் அவருடைய வர்ணாசிரம தர்மமும் சொல்லிக் கொடுக்குது. பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. ஆனால் தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு? பெண்கள் கல்வி பெற வேண்டும், பெண்கள் கல்வி பெறுவதுதான் இந்த சமுதாய மறுமலர்ச்சிக்கும் இந்த சமுதாயத்தோட ஏற்றத்திற்கும் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கும் உதவும்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம வந்து ஆழமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அகைன் எதனால் இவர்களுக்கு பெரியார் மேலே கோபம் வருதுன்றதை மிக ஆழமாக இங்கே பாருங்கள். இவர்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, எதையெல்லாம் இவர்கள் வேதத்தின் பெயரால், எதையெல்லாம் இவர்கள் ஒரு புராணத்தின் பெயரால் தவறு, இதை செய்யக்கூடாது என்று தட்டி வைக்கிறார்களோ, அதையெல்லாம் செய்ய வேண்டும், அதையெல்லாம் செய்தால்தான் இங்கே மானுடம் மென்மேலும் வளர்ச்சி பெறும் என்கின்ற ஒரு கருத்தை பெரியார் முன்வைக்கிறார். அந்த ஆத்திரம்தான் இவர்களுக்கு. அதாவது 1901 சென்னை மாகாணம், ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்தில் இருந்த பெண்களோட கல்வி அறிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.9%, அதாவது 1% குறைவு. அதுவே 1947 இந்தியா சுதந்திரம் பெறும்போது ஒட்டுமொத்த ஏகதேச ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தோட கல்வி அறிவு 12%. அப்படியே அது நாளடைவாக வளர்ந்து 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 ஒரு கட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களுடைய கல்வி அறிவு தேர்ச்சி, அதாவது சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 74% பெண்கள் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள். இந்த பெண்களை எல்லாம் வேலைக்கு அனுப்பக்கூடாது, இந்த பெண்களை எல்லாம் படிக்க வைக்கக்கூடாது, இந்த பெண்களை எல்லாம் வீட்டிலே முடக்கி வைக்கணும்னு பேசுறது முட்டாள்தனமா? பெண்கள் கற்றால் தான் இந்த சமுதாயம் முன்னேறும்னு சொல்றது முட்டாள்தனமா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு கருத்துக்களையும் ஒன்றா வச்சு பாருங்கள், ஏன் இவர்களுக்கு பெரியார் மேலே கோபம் வருதுன்னு சொல்கிறது மிக தெளிவாக புரியும். அதனால் நாம் பொதுமக்களிடம் பேச வேண்டியது இது போன்ற கருத்துக்களை தான். இதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். கேத்ரின் மேயோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து பாரத மாதான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதாவது நான் சொல்கிறது விடுதலைக்கு முன்னாடி கேத்ரின் மேயோன்றவங்க ஒரு ஆங்கிலேயர், அந்த பெண்மணி வந்து பாரத மாதான்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க. அந்த புத்தகத்தில் இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கான இழிநிலைகளை பற்றி அப்படி அடுக்கடுக்காக எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை வந்து அன்றைக்கு இந்தியாவில் இருந்த இந்து மத ஆதரவாளர்கள் மற்றும் தேசியவாதிகள், அதாவது நான் காங்கிரஸ் கட்சி உட்பட சொல்கிறேன், எல்லாருமே சேர்ந்து அந்த புத்தகத்தை கடுமையாக எதிர்த்தாங்க. அந்த பெண்மணி வந்து ஆங்கிலேயர்களின் உளவாளி, அவங்க இந்திய சமூகத்தில் ஒரு கலகத்தை உண்டாக்குறதுக்காக இது போல் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாக்கி அந்த புத்தகத்தையே அவங்க வந்து புறக்கணிக்க வச்சாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்த புத்தகத்தை வந்து மிக சில தலைவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த புத்தகத்தில் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே பேசியவர் தான் தந்தை பெரியார். அதாவது பெண்கள் இங்கே எப்படி ஒடுக்கப்படுறாங்க, அந்த பெண்களை எப்படி மீட்டு கொண்டு வரணும், அதில் பெண் கல்வி எத்தனை அவசியம்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் பேசினார். இந்த பெண் கல்வி எத்தனை அவசியம் சொல்லிட்டு தந்தை பெரியார் பேசினார் பாருங்கள், இந்த கடந்த 80-90 ஆண்டுகால தமிழ்நாட்டு வரலாற்றில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை தந்தை பெரியார் மிக அதிகமாக பேசியிருக்கிறார். அதற்காக முயற்சி எடுத்த அனைவருமே ஆதரித்திருக்கிறார். அதில் ஒரு படி தான் காமராஜர் அவர்களுக்கு துணை நின்ற ஒரு படி. இப்போ இது போல இடத்துல அவர்கள் பெரியாரோடு முரண்படுகிறார்கள். பெரியாருடைய இந்த ஒரு தோற்றத்தை உடைக்க முற்படுகிறார்கள். அதுக்கு தான் அவர்கள் பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு சாயத்தை பூச நினைக்கிறார். மறுமணம் பற்றி, கல்வி பற்றி, அதாவது பெண்களுக்கான மறுமணம், பெண்களுக்கான கல்வி, இது இரண்டையும் பற்றி இந்த புரட்சியாளர்கள் என்ன பேசியிருக்காங்க? இந்த புரட்சியாளர்கள் எப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்துக்களை பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இங்கே வேற ஒருத்தர் வேற ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாருங்க. இதுவும் பெரிய ஒரு புரட்டு தான் பார்த்துட்டு வருங்க. இந்த புரட்டுக்கு நம்மளுடைய தந்தை பெரியார் எப்படி பதில் சொல்லியிருக்காரு, புரட்சிகரமான பதிலை சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்ப்போம். மதுரையில் ஒரு இடத்துல தங்குவேன் ரெகுலராக, பங்கூர் தர்மசாலான்னு ஒரு இடம். அந்த இடத்துல மதுரை வீரன் ஒருத்தன் துணி வெளுப்பான். இந்த மதுரை வீரன்கிறனா வந்து துணியெல்லாம் வெளிக்குமா எல்லாருக்கும், அந்த எல்லா ரூமில் இருக்கிறவனுக்கும் அவன் தான் துணி வெளுப்பான். அவன் பிள்ளை ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவன் எங்கிட்ட வந்து எப்படியாவது இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னான். நான் சொன்னேன், இப்போ உனக்கு நீ செய்கிற தொழில் இருக்க, இப்போ இதில் உனக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்டேன். உனக்கு இப்போ என்ன வருமானம் வருதுன்னு, ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வடக்கேந்து வராங்க. வடக்கேந்து வரவங்களையும் நல்ல வசதியானவங்க,
அப்படி இருக்கிறவனுக்கு அர்ஜென்ட்டா ரெண்டு நாள் தங்குவான், ஒரு நாள் தங்குவான், காலம்பரம் வந்துட்டு ராத்திரி போயிடுவான். அப்படி வரவனுக்கு காலம்பரம் துணியை போட்டு ராத்திரி வெளுத்து கொடுத்தா 15 ரூபா கேட்டாலும் உடனே கொடுப்பான், 10 ரூபா கேட்டாலும் ஒரு துணிக்கு உடனே கொடுப்பான். அந்த மாதிரி அவன் பயிற்சின்னு இருந்தான், நல்ல வருமானம். அப்ப நான் சொன்னேன், உன் பிள்ளையும் வெளியே விட்டுற வேண்டியதானே. இன்னைக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை மத்திய அரசாங்கம் முன்னெடுத்து வைத்திருக்கிறது. இதில் தயவு செய்து சமஸ்கிருத வெறுப்புங்கிற பேர்ல, அல்லது வடக்கத்தை வெறுப்புங்கிற பேர்ல, அல்லது யாரோ கொண்டு வந்து உங்கள் மீது திணிக்கிறார்கள் என்ற பெயர்ல, அல்லது தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை கொண்டு வந்து நாங்களெல்லாம் முன்னாள் தச்சம் புள்ள தச்சனா இருக்கணும், வேண்டாம் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் புள்ள கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா இருக்கலாம், ஆனா தச்சம் புள்ள தச்சனா இருக்க கூடாத. நாட்டில் கவனிச்சீங்க, இங்கிலீஷ்காரர்கள் எந்த இடத்தில் சதி செய்தார்கள் தெரியுமா? ஏற்கனவே பாரம்பரியமாக ஒரு இந்து பிறக்கிற போது தொழிலோடு பிறக்கிறான், தொழிலுக்காக எவங்கிட்ட போய் கை நீட்டின இந்து கடந்த காலத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா? இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு தாத்தா எவங்கிட்ட போய் வேலை கட்டாரடா, எவங்கிட்ட போய் வேலை கட்டாரா? ஏன், ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான், ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான், ஒரு வண்ணம் புள்ள வண்ணம் தான், ஒரு சவரக்கடை நடத்துறவன் பிள்ளை சவரக்கடை வைக்கிறவன் தான், அவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்தது அவங்க கையில. நண்பர்களே, இந்த காணொலியை பாத்தீங்களா? இந்த புரட்சியாளர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? நான் புரட்சியாளர்னு சொல்றது ஒரு சர்க்காஸ்டிக்காக தான் சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு என்னன்னா, இவரோட கஷ்டம் என்னன்னா, அதாவது அப்பன் செய்த தொழில புள்ள செய்ததுல உங்களுக்கு என்னடா கஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கேட்கிறாரு. அதாவது ரொம்ப கோபமா இவரு கேட்கல, ரொம்ப கோபமா இவரு கேட்டார் சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூடாது. ரொம்ப கோபமா வர்ணாசிரம தர்மமும் மனுநீதியும் எதை கேட்டதோ அதை தான் இங்கே வந்து இவர் இங்கே கேட்டுட்டு இருக்காரு. அதாவது வந்து ஒரு இவர் வந்து மதுரைக்கு போய் தங்கினாரா, அங்கே வந்து இவர் தங்குற ஹோட்டலில் வட இந்தியர்கள்லாம் வந்து தங்குவாங்களாம். அங்கே வந்து வண்ணான் தொழில் செய்கிறவன் வந்து அவருடைய பிள்ளைய வந்து ஒரு பட்டதார பொறியியல் பட்டம் படிக்க வச்சிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறார். அதாவது ஆச்சாரி புள்ள ஆச்சாரி வேலை தானடா செய்யணும், உங்களுக்கு என்னடா வேற வேலை கேட்குது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த 21st century சக மனிதனை பார்த்து இவங்க கேட்குறாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஜாதி வரி எவ்வளவு ஊறி போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணுமா வேண்டாமா? இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு இவர்கள் ஏன் பெரியார் மேல கோபம் கொள்றாங்க? ஏன்னா இங்கேயும் பெரியார் இவர்களை செருப்பை கட்டி தலையிலேயே அடிச்சிருக்கார். ஜாதியை வச்சு எவனையுமே நீங்க அளவிடாதீங்க. கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் சாதி ஒரு குறியீடே கிடையாது. மனுஷனை நீங்க முதல்ல ஜாதியா பிரிச்சதே தவறுன்னு சொல்லிட்டு இவர்களை பெரியார் அடிச்சது பூரா முக்கால்வாசி ஜாதிக்காகவும் பெண்ணிய விடுதலைக்காகவும் பெண்களின் கல்விகளுக்காகவும் சமுதாய மறுமலர்ச்சிக்காகவும் தான். இதில் குறிப்பாக இந்த ஜாதிக்காக இவர் பெரியார் இவர்களை செருப்பால் அடித்தது ரொம்ப அதிகம். அந்த கோவம்னா இவர்களுக்கு நித்தமும் பெரியார் மேலே ஆத்திரம் வன்மம் கோவம் எல்லாமே. இல்லை, தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு இவர் இந்த பெரியவர் சொல்கிறார் பாருங்க, இவர் அதாவது உங்கள் அப்பா இந்த தொழில் செஞ்சால் அவன் புள்ள செய்கிறதுக்கு என்னடா கோவம், என்னடா தப்பு அப்படின்னு கோவப்படுறாரு பாருங்க. இதே விஷயத்தை வந்து தந்தை பெரியார் வந்து அன்றைக்கே வந்து இந்தியாவோட மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தார். இவர் கோபமாக கேட்டார், அவர் கொஞ்சம் அதிகாரத்தில் இருந்ததால் வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். அதாவது குலத்தொழில் குலக்கல்வி திட்டம், அப்போ என்ன வேலை செய்கிறானோ அதை புள்ள செய்யணும், அதை வந்து நடைமுறையாக அதிகார ரீதியாக புகுத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பெரிய முயற்சிக்கு முதல் முதலாக சரியான ஆப்பை நிற்க வச்சு சொருவனவர் தந்தை பெரியார். அந்த ஆத்திரம் தான் இன்றைக்கி இவங்களாம் இப்படி கற்றுட்ருக்காங்க. அதை எப்படி நிற்க வச்சு சொருவனார் தந்தை பெரியார்ன்றது வரலாற்றில் தெளிவாக இருக்குது. தந்தை பெரியாரும் ராஜாஜியும் நண்பர்கள்னு எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும், அது உண்மைதான், அதை யாரும் மறுக்கிறது இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு எதிரான இந்த மண்ணுக்கு எதிரான கருத்துக்களை நீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நண்பனாவது அண்ணன் தம்பியாவதுன்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை எதிர்த்தவர் தான் தந்தை பெரியார். ராஜகோபாலாச்சாரியார் வீழ்த்துறதுக்காக ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் எடுக்க முயற்சிக்கிறாரு. அந்த ஆயுதம் தான் பெருந்தலைவர் காமராசர். பெருந்தலைவர் காமராசர் அப்போது காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கிறார். இருந்தாலும் அந்த சூழலை மீட்டெடுப்பதற்கு அவர் தான் அங்கே வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய காங்கிரஸ் மீதான கோப தாபங்கள் எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு தமிழர்களின் நலனுக்காக காமராசரோடு உடன் நிற்கிறார். உடன் நின்று குலக்கல்வி திட்டத்தை எப்படி இவர் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பள்ளிகளில் மூடினாரோ அதை எல்லாத்தையும் மனசில் வச்சு தந்தை பெரியார் காமராசருக்கு ஆதரவு கொடுத்து காமராசரை முதல்வராக வருவதற்கு உதவிகள் செய்து, அதே போன்று சட்டமன்ற தேர்தலில் குடியாத்தம் தொகுதியில் நிற்பதற்கும் உதவிகள் செய்து, தந்தை காமராசர் அவர்கள் முதல்வரான பிறகு ராஜாஜி மூடிய பள்ளிகளை விட பல மடங்கு அதிகமாக பள்ளிகளை இங்கே திறக்கிறார். திறந்ததோடு அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு சரியான ஒரு ஆப்பை வச்சு அப்படியே திருப்பி அனுப்புகிறார். அந்த கோபத்தில் தான் இன்றைக்கி இது போல் ஆட்கள்லாம் வந்து ரொம்ப ஆத்திரமாக வந்து உங்கள் அப்பா மேலே நீ ஏன்டா பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? பெரியார் மேலே இவர்களுக்கு எங்கெங்கே கோபம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த பெண்களுக்கான கல்வி, அந்த விதவைகள் மறுமணம், அதுக்கடுத்தது இந்த சாதி, அதாவது குலக்கல்வி திட்டம்.
இது ஒன்று. இது மட்டும்தான் நடந்திருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது, இன்னும் கூட நிறைய இருக்கு. அங்கே கூட வேற ஏதோ ஒரு காணொலி வந்துட்டு இருக்கு, அதையும் கூட பார்ப்போம். வீட்டில் வாங்கிட்டு வந்து நீ அக்கிரமம் பண்ணுவ, நீ ஊராட்சியை பெரிய ஊராத எங்களால நீ சம்பாதிச்சிட்டு இருக்க, எங்களால நாங்க சட்டி போட்டதுனால வந்து பீ திண்டீங்களா? பீ திண்டு கேட்டீங்களா? பேசுங்க. என்ன நண்பர்களே, அந்த காணொலியை பார்த்தீங்களா? கோபம் வருதா, ஆத்திரம் வருதா, ரத்தம் கொதிக்குதா? எனக்கு அப்படிதான். ஒரு சக மனுஷனை பார்த்து எங்க பீய அள்ளி தாண்டா நீ பொழைக்கிற, எங்க பீய அள்ளி அதில் பொழைச்சு அதில் வர காசில் தாண்டா நீ தின்னு வாழ்கிறன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுகிறான்னா அவனுடைய உடம்புல எவ்வளோ சாதிய கொழுப்பு, தான் உயர் சாதின்ற ஒரு வன்மம் இருந்ததுன்னா அப்படி பேச முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு மோசமான மனநிலை இல்லைங்களா? இந்த மனநிலை எப்படி இவர்களுக்கு வருது? பிறப்பால் தான் உயர்ந்தவன் என்கின்ற திமிரும் ஆணவும் கர்வமும் இவர்களுக்கு எங்கிருந்து வருது? இப்படி பேசுகிறவர் யாருன்னு பார்த்தீங்களா? இப்படி பேசுகிறவர் ஏதோ ஒரு சின்ன பையன் கிடையாது. அவர் பேசுகிறவருக்கு ஒரு 60, கண்டிப்பாக ஒரு 70-75 வயசு இருக்கும். 70-75 வயசில் அவரால் தன்னுடைய சாதியையும் தன்னுடைய அந்த பிறப்பால் தான் உயர்ந்தவன்ற ஒரு திமிரையும் வன்மத்தையும் விட முடியல அப்படின்னா இவர்கள் எப்படி இனி வரும் காலத்தில் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் ஒரு நல்ல கருத்துக்களை விட்டுட்டு போவாங்க? எப்படி இவர்களால் அந்த சாதி கட்டுமானத்தை உடைக்க முடியும்? உடைக்கவே மாட்டாங்க, மென்மேலும் அதை பூசி 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 வளர்த்துட்டு போக தான் முயற்சி பண்ணுவாங்க. இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம், தந்தை பெரியாரை இவர்கள் இன்றும் வன்மமாக பார்ப்பதற்கு. இதில் என்ன ஒரு மோசமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் ஒரு பேருந்தில் போகிறோம், நீங்களும் நானும் ஒரு பேருந்தில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சக பயணி, அந்த பயணி உங்கள் மேலே ஒரு வேர்வை வாடகை அடிக்குது. ஒரு வேர்வை வாடகை அடிக்கும் போது உங்களை பார்த்தோன்னு ஒரு மூக்கம் விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி உணர்வீங்க? அந்த காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் எப்படி உணர்வீங்க? உங்களுக்குள்ளே எவ்வளோ கோபம் வரும்? அவர் உங்களை பார்த்துட்டு மூக்கம் விடலனாலும் பரவாயில்ல, ஒரு 2 தள்ளி நிற்கிறாரு, இல்லை இன்னும் கொஞ்சம் மேலோங்கி மேலே போயிட்டு உங்களை பார்த்து நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னார்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் அந்த சூழல் வரும்போது கோபம் வரும். ஆனால் நம்ம ஒரு நாளாவது நினச்சி பார்த்துருப்போமா, நம்மளுடைய வீட்டு கழிப்பறையில் நம்ம போகிற மலத்தை அள்ளுறதுக்கு அந்த பொது மலக்குழிக்குள்ளே ஒரு மனுஷன் நம்ம இறக்குறோம். எவ்வளோ ஒரு மோசமான சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்படி மலக்குழியில் இறங்குற ஒரு மனுஷனை அவனை பார்த்து நம்ம எந்த ஒரு மோசமான கேள்வியை கேட்குறோன்றது இருக்கு பாருங்கள். இதை விட ஒரு மோசமான செயல் மனித சமூகத்தில் இருக்கவே முடியாது. அதை தான் இவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது பிறப்பால் நீ வந்து இந்த தொழிலை படைக்கிறதுக்காக படைக்கப்பட்டுட்ட, நீ தான் இதை செய்யணும் அப்படின்னு திணிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு தான் இவங்க திரியிறாங்க. இப்படி இவங்கெல்லாம் தூக்கிட்டு திரிஞ்சதை தான் செருப்பை கழட்டி நடுமண்டையிலேயே தந்தை பெரியார் அடி 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 அடின்னு அடிக்கிறார். அதனால தான் இவங்களுக்கு வந்து தந்தை பெரியார் மேலே தீராத கோபம், தீராத வன்மம். இதெல்லாம் ஒரு காரணம், இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போது இந்த போல் ஒரு விஷயங்களை நம்ம பேசும்போது, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி காணொலியில் நடிகர் எஸ் வி சேகர் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பதில் ஒன்று சொன்னார். அதாவது என்ன சொன்னார்னா, என்னுடைய தாத்தன் என்னுடைய பாட்டன் அவனுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இது மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்களாம் எங்களை பழி வாங்கிடுவீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இன்னும் எத்தனை நாள் தான் நீங்கள் அதையே பேசினிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அவருடைய தாத்தன் பாட்டெல்லாம் பண்ணதை விட்டுடுங்க. இப்போ இந்த பேசினார் பாருங்க ஒருத்தர், இவருக்கு என்ன வயசு இருக்குன்றீங்க? எஸ் வி சேகருக்கு ஒரு 70 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அப்போ இவருடைய தலைமுறை ஆட்கள் தானே இவங்க. ஒன்று இதை விட்டுடுங்க. இப்போ அடுத்து எஸ் வி சேகர் சொன்னார் பாருங்க, எங்கள் தாத்தன் பாட்டன் காலத்தோட முடிஞ்சிச்சு, நாங்களாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இவருக்கு அடுத்து ஒரு தலைமுறை, அதாவது எஸ் வி சேகருக்கு பேர வயசு இருக்கிற ஒரு பையன் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு காணொலி இருக்கு, அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு செய்தியும் பார்ப்போம். He said that Brahmanas are the head of the society. Then the Vaishyas, then the Kshatriyas are the hands of the, you know, the society. And then the Vaishyas are the, you know, chest
or the stomach of the society, and the shudras are the leg, you know. And we know that in the human body, all the parts are very much required. We cannot say that, you know, these legs are, you know, least important of all. No, we cannot say like that. So similarly, in the social caste system also, we cannot disrespect. We cannot say that we don't need the shudra. We need the shudra to do the services to all the three varanas and ashramas like that. So, you know, just take an example of the, you know, take an example of the any educational university. In the educational university, we have the, you know, the top class professors, which can be compared to the brahmanas. We require them also. In the educational university, we have the, you know, administrator class, which can be, you know, who are the administrating everything. They can be compared to the kshatriyas. Then we have the people who are taking care of the, you know, fee structure and, you know, collecting all the fees like that. Now money related matter, they can be compared to the Vaishnavas. But, you know, we cannot stop here only. You know, we need the people, you know, who are the service oriented. For example, we need the peons also. So peon here can be compared to the shudra. So if you want the society to function well, we need to, you know, follow this, you know, this varanashram system. We must have the shudras also. So enna nanbargale andha sirvam pesna kaanaliye pathingala ipo ungalku kovam varudilla andha sirvanukku enna oru 18 vayasu irukuma 18 la irundhu oru 20 vayasu kulla dhaan irukum indha sirvanukku kandipa SV Sekar oru pair irundha oru enna vayasu irukuma andha vayasu la dhaan irukum adhaadu SV Sekar enna sonnaru என்னுடைய பாட்டை முப்பாட்டை அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பண்ண தவறுக்காக நீங்கள் இன்னும் அதையே பற்றி பேசிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் இப்போ நடக்கிறது கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைனாங்க. இப்போ சமீபத்தில் கூட யாரோ ஒருத்தவங்க பேசும்போது கூட அப்படி தான் சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ எங்கெங்கே நடக்குது அதெல்லாம் யாருங்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பையன் எந்த தலைமுறையை சேர்ந்தவன், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அதாவது வர்ணாசிரமத்தை முன் வச்சு தான் சொல்கிறான், அது இவனுடைய கருத்து இல்லை. அவனை வந்து படிக்க வைக்கிறாங்க, அந்த வர்ணாசிரம கொள்கையை அவனை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுட்டு அவன் சொல்கிறான், தலையில் பிறந்தவங்க இருக்காங்க, தோளில் பிறந்தவங்க, வயிற்றில் பிறந்தவங்க, காலில் பிறந்தவங்க, நம்மளாம் வந்து தலையில் பிறந்தவங்க, நம்மளாம் வந்து ஒரு கல்லூரியோட அமைப்பு இருக்குன்னா அந்த கல்லூரியோட அமைப்பில் மிதமிஞ்சி அறிவாளிகளாக நம்மளாம் இருப்போம், அதாவது பாடம் எடுக்கிற பெரிய பேராசிரியர்களாக அவங்களாம் இருப்பாங்களாம். அதுக்கடுத்து இந்த தோளில் பிறந்தவங்களாம் வந்து சத்திரியர்கள்னு சொல்கிறான், சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அவங்களாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்ப்பாங்களாம். அப்புறம் இந்த வயிற்றில் பிறந்தவங்களாம் வைசியர்கள், அவங்களாம் வந்து ஃபீஸ் வாங்குவாங்களாம். இந்த காலில் பிறந்திருக்காங்க பாருங்க சூத்திரர்கள், நீங்களும் நானும் நம்மளாம் வந்து பியூன் வேலை செய்யணுமா பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ஜாதி வன்மம் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் எப்படி பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கே இருக்கோம் நம்ம 21st century? ஆனால் பேசும்போது பாருங்கள், நாங்களாம் யாருங்க ஜாதி பார்க்குறா, நாங்களாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க, நாங்களாம் அமைதியாக போயிடுவோங்க, நாங்களாம் இப்படியே போயிடுவோங்க, நாங்களாம் அதெல்லாம் பேச மாட்டோங்கன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த காணொலி ஒன்று சொன்ன பாருங்கள், SV சேகர் ஒரு தொலைக்காட்சியில் பேசுனான்னு சொல்லிட்டு, அந்த காணொலியில் அவர் சொல்லுவார், அதெல்லாம் வச்சு நீங்கள் எங்களை பழிவாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. உண்மையிலே நாங்கள் பழிவாங்கலாம் வேண்டாங்க, நான் இந்த காணொலியை பார்க்குற நண்பர்களுக்கு கூட சொல்வேன், நம்ம வந்து அவர்களை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. இந்த மண்ணில் வாழ்கிற ஒரு ஒரு மக்களையும் நேசிக்கிறது தான் உண்மையான மானுடன் நினைக்கணும் நம்ம. அதை தான் வந்து தந்தை பெரியாரும் பேசினார். தந்தை பெரியார் கொஞ்சம் கோபமாக பேசினார், அவர் ஒருபோது இந்த மக்கள் இங்கே யாரும் வாழக்கூடாது, இந்த மக்கள் வெளியேறணும், அந்த மக்கள் வெளியேறணும் அப்படிலாம் பிரிவினெல்லாம் பேசலை. அவர் மனிதனாக மனிதனாக மதிக்க கற்றுக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் SV சேகர் போன்றவர்களுக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லலாம், உங்களை யாரும் பழிவாங்கலாம் போகிறது இல்லைங்க, ஆனால் நீங்கள் எங்களை தொடர்ந்து பழி வாங்கினீங்க பாருங்கள், அந்த பழி வாங்கினா இன்றைக்கும் நீங்கள் செய்கிறீங்க, அதை செய்யலன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க, அப்படி நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அதை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் எங்களுடைய இந்த தலைமுறைக்கும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். அது எது வரைக்கும் சொல்லுவோம்னு நீங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அநியாயத்தெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிற வரைக்கும், அதாவது இந்த ஒரு 5 காணொலி போட்டோம் பாருங்கள், அந்த காணொலியில் கடைசியாக போட்ட காணொலியோட இளைய தலைமுறை பையன் பேசுகிறான் பாருங்கள், இந்த தலைமுறை வரைக்கும் நீங்கள் அதை கடத்துகிற போது நீங்கள் செய்த எல்லா அநியாயத்தையும் நாங்கள் எங்களுடைய தலைமுறை கடத்த வேண்டியது வரலாற்று அவசியமாகிடுது, அது ஒரு கட்டாயமாகுது, அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கருத்தியலை வச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியார் இதையெல்லாம் எதிர்த்துட்டார். இப்போ இந்த பெரியாரை இதையெல்லாம் சொல்லி இவர்களால் உடைக்க முடியாது. இந்த சமூகத்தில் பெரியார் வந்து பெண்ணிய விடுதலை பேசினார், அதனால் பெரியார் ஏற்றுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. பெரியார் விதவைகள் மறுமணத்தை பற்றி பேசினார், அதனால் பெரியார் ஏற்றுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. பெரியார் பெண்ணுடைய கல்விக்காக பேசினார், பெரியார் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு பேசினார், இதெல்லாத்தையும் சொல்லி ஜாதியை ஒழிக்கணும்னு பேசினார், இதெல்லாத்தையும் சொல்லி இவர்களால் வந்து சமூகத்துக்கிட்ட போயிட்டு பெரியாருக்கு எதிராக ஒரு பரப்புரையை கட்டமைக்க முடியாது. அதனால தான் இவங்க என்னென்னா ஒரே ஒரு புள்ளியில் போயிட்டு நிற்கிறாங்க. பெரியார் வந்து கடவுள் மறுப்பு பேசினார், பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார், கடவுள் மறுப்பை பேசினார், கடவுள் இல்லைன்னு சொன்னார், அது ஒரு விஷயம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் ஒரு 100 விஷயங்கள் பேசியிருப்பார், 100 செய்திகளை மக்களுக்காக பேசியிருப்பார். இப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்னா, இவர்கள் எந்த ஒரு புள்ளி எடுக்கிறாங்களோ அந்த ஒரு புள்ளியை நம்ம கடந்து போகணும். அந்த ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து அரசியல் பண்ணணும்னு அதுதான் மிகப்பெரிய தவறு. அந்த புள்ளியை வந்து மக்கள் வந்து முடிவெடுத்துக்கிட்டோம், அவர்கள் வந்து நம்பிக்கையை
தொடர்றாங்களா இல்ல நம்பிக்கை ஒரு கட்டத்துல விலகி போறாங்களா அப்படின்றது அவர்கள் முடிவெடுக்கட்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம பேசணும் பாருங்க, பெரியார் பேசிய பெண்ணிய விடுதலை, பெரியார் பேசிய பெண்களுக்கான கல்வி, இவர்கள் அமைத்திருக்கிற சனாதன சாதி கட்டமைப்பு, இவர்கள் பெண்களை மட்டுமில்ல ஒரு ஒரு மனுஷனையும் பிறப்பின் அடிப்படையில் எங்க பிரிச்சு வச்சிருக்காங்க, இவர்கள் எங்கெல்லாம் நம்மளுடைய மெரிக்கிறாங்க, இவர்கள் எங்கெல்லாம் நம்மளுடைய சூத்திரர்கள் சொல்லி அடிமையா நடத்த விரும்புறாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியது காலத்தின் கட்டாயம், இதை தான் நம்ம பேசணும். அதனால தோழர்கள், இனி வருகிற தோழர்கள் பெரியாரை எதை பேச வேண்டும் என்பதை மிக நிதானமாக சிந்தித்து அதை பற்றி பேசுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். மதவாதிகளை, சாதியவாதிகளை, சனாதானிகளை அழிக்க வந்த அசுரன் தந்தை பெரியார்.